மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நோபல் பரிசு வழங்கினால் அது நோபல் பரிசுக்கே கிடைக்கும் பெருமை என அமைச்சர் ஓஎஸ் மணியன் தெரிவித்துள்ளார். நோபல் பரிசு வழங்குவதற்கான சட்டத்திட்டங்களை மாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தந்தி தொலைக்காட்சியில் அதன் செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே நடத்தும் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் அதிமுக அமைச்சர் ஓஎஸ் மணியன் கலந்து கொண்டார். அப்போது அண்மையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பான கேள்விகளை கேட்டார். அவற்றில் ஒன்றான மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்ற பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உயிருடன் இருக்கும் நபருக்குத்தான் நோபல் பரிசு வழங்கப்படும் என தெரியாதா என பாண்டே கேட்டார். இதற்கு பதில் அளித்த அமைச்சர் ஓஎஸ் மணியன், அது ஏற்கனவே தெரிந்ததுதான், ஆனால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நோபல் பரிசு வழங்கினால் அது நோபல் பரிசுக்கே கிடைக்கும் பெருமை என அவர் கூறினார். அது மட்டுமல்ல, நோபல் பரிசு வழங்குவதற்கான சட்டத்திட்டங்களை பரிசு வழங்கும் நாடுகள் மாற்றியமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதுபோன்று தேசிய விவசாயிகள் நாள் குறித்தும் நெறியாளர் பாண்டே கேள்வி எழுப்பினார். அதற்கும் அமைச்சர் ஓஎஸ் மணியன் மழுப்பலாக பதில் அளித்தார். அதிமுக சட்டத்தை மாத்தின மாதிரி நோபல் பரிசு கொடுக்கிற சட்டத்தையும் மாற்ற சொல்றாங்க அதிமுக காரங்க. இத பத்தின கமெண்ட்டை நீங்க போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.